வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரைட் ராயலாக பழிவாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது சிறப்பாக தரமாக பழிவாங்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து யார், அந்த ஒரு மூன்று ராசி நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கான காரணம், ஜோதிட காரணங்கள் என்னங்கிறதையும் தெளிவாக நான் சொல்கிறேன். அதாவதுங்க, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிரி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ம் ஏற்படுத்துறது, அவங்கள போய் அடிக்கிறது, இல்லை வந்து அவங்கள வந்து ஃபிசிக்கலாக துன்புறுத்துறது, இல்லை வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் கொலை பண்ணிடுறது, இதெல்லாம் நம்ம வந்து அன்றாடம் பேப்பரில் படிக்கிற, நியூஸில் படிக்கிற ஒரு விஷயம்தான். இதில் வந்து ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்கள், அதாவது மூன்று ராசியில் வரக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பழி வாங்குற விதமே வந்து வினோதமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஒரு விஷயமாக இருக்கும், நூதனமான ஒரு பழிவாங்குதலாக இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பழிவாங்கல் இருக்காது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யாருங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். மிதுன ராசிக்காரர்கள், அதாவது மிதுனத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் துலாம் ராசியில் வர சுவாதி நட்சத்திரக்காரர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க கும்ப ராசியில் வர சதயம் நட்சத்திரக்காரர்கள், அதாவது இந்த மூன்று ராசி மட்டும் ஏன் அப்படின்னா, இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுவின் நட்சத்திரம். அதாவது இப்போ நீங்கள் வந்து மிதுனமில் வந்து புனர்பூசம் வரும், மிருகசீரிசம் வரும், நான் அவங்கள பற்றிலாம் சொல்லலை. மிதுனத்தில் வர திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நான்கு பாதத்தில் எதா வேணாலும் இருக்கலாம். துலாமில் வர நான்கு பாதத்து, அதாவது சுவாத்தியோட நான்கு பாதம், அதே மாதிரி கும்பத்தில் வர சதயத்துடைய நான்கு பாதம், ராகுவோட நட்சத்திரம். நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம சந்திரன் ராகுவின் நட்சத்திரமான இந்த மூணில் எதிரையாவது நின்றுதுன்னா சரி, அப்படி இல்லைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, உங்களுடைய சுயஜாதகத்தில் சந்திரனோடு ராகு ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்திருந்தா இந்த பதிவு உங்களுக்கு 100% பொருந்தும். அதாவது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வந்து 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாகனாலும் உங்களுடைய பிறந்த அந்த சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கலாம், ஆனால் அதே நட்சத்திரத்தில் ராகு பகவான் கூட சேர்ந்து நின்னா, அதே பாதத்தில் இல்லை, நான்கு பாதத்தில் எதாக வேணாலும் இருக்கலாம், பட் அதே நட்சத்திரத்தில் நின்னாலும் இது உங்களுக்கு பொருந்தும். அதாவது இவங்க எப்படி பழிவாங்குவாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சினாரியோ இது. அதாவது ஒரு மனிதர் இருக்கார், அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துட்றார். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது அந்த மனுஷன் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் வந்து அவர் மேலே வந்து ஒரு பொய் வழக்கு ஜோடிக்கப்படுது. பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டு அந்த அதுக்கு அப்பியரான அந்த லாயர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான லாயர். அவர் வந்து அந்த பொய் சாட்சிகள்லாம் வச்சு இந்த நபருக்கு இன்னசென்ட், இந்த பர்சன் வந்து ஒரு இன்னசென்ட், இவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை, 5 ஆண்டுகள் பிரசார மைனஸ் வந்து இவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்றாரு. அந்த நபரும் சிறைக்கு போயிட்டு வந்துடுறாரு. அவருடைய லைஃப் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் டாப்ஸி டாபியாக மாறுது, அதாவது ரொம்ப தலைகீழாக மாறுது. ஸோ இந்த நபர் வந்து இந்த லாயரை வந்து பழித்தீர்க்கிறார். எப்படி பழித்தீர்க்கிறார்னா, அந்த லாயர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறார். சரிங்களா, எப்படி பழி வாங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க? நான் இதை சொன்னோடனே அப்போ உங்கள் மனசில் என்ன ஓடும்? ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது கடத்தி வச்சு, இந்த நம்ம தமிழ் சினிமா பணியில் நீ சூசைட் பண்ணிக்கிறியா, இல்லை நான் இவங்களை ஏதாவது பண்ணிட்டோமான்னு மிரட்டியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் என்ன பண்ணார்னா, அந்த லாயர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெங்கெல்லாம் போய் நிற்பார், அவ்வளோதான். வேறு எதுவுமே அவர் பண்ணலை. இப்போ அந்த லாயர் காலையில் கோர்ட்டுக்கு போவாரா, இவர் கோர்ட்டில் போய் நிற்பார். கோர்ட்டில் போய் அவர் வந்து காரில் வந்து இறங்குற இடத்துல அடிப்பார். அடுத்து அவர் உள்ள கோர்ட்டுக்குள்ளே போகிறப்ப நின்று அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். கோர்ட் ஹாலுக்குள்ளே போய் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். திருப்பி வெளியே வரப்ப நின்று பார்த்துட்டே இருப்பார். வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் போய் நின்று பார்த்துட்டே இருப்பார். சாயந்தரம் எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனால் அங்கே போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதாவது அன்றாடம் அந்த லாயர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெங்கெல்லாம் இவர் அவரை ஃபாலோ பண்ணுறது, போகிறது, நிற்கிறது, பார்க்கறது, வேறு எதுவுமே பண்ணலை. பேசுறது இல்லை, கிட்ட போகிறது இல்லை, ஃபிசிக்கல் ஹார்ம் பண்ணுறது இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டேரிங், அதாவது அவரை நின்று பார்த்துட்டே இருக்கிறது.
முறைச்சு த்ரெட்டனிங் லுக்கு கூட கிடையாது, நின்று அவரை பார்த்துட்டே இருக்கிறது. இதை மட்டுமே வருஷ கணக்கில் அந்த நபர் பண்ணியிருக்கார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக அந்த லாயருக்கு வந்து, அதாவது நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு வருஷம் அவாய்ட் பண்ணுவீங்க, ரெண்டு வருஷம் அவாய்ட் பண்ணுவீங்க, ஆனால் 24 மணி நேரமும் உங்கள் பின்னாடி இப்படி ஒருத்தர் வந்து நின்றுகிட்டே இருக்காருன்னா என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் எமோஷ்னலாக அதை பற்றி திரும்பி 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 ஞாபகப்படுத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா. நீங்கள் வேணால் நினைக்கலாம், நின்னா நின்றுட்டு போகிறான் பைத்தியக்கார பையர், இவன் நின்னான்னா எனக்கு என்ன, அவன் பாட்டுக்கு வரான் நிற்கிறான் போகிறான் அடப்போடா அப்படின்னு ஆரம்பத்தில் தோணும். எவ்வளோ நாள் தோணும், ஒரு 6 மாதம் தோணும், சரி ஒரு 1 வருஷம் தோணும். உங்கள் பின்னாடியே ஒருத்தன் நிழல் மாதிரி எங்கே போனாலும் நிற்கிறான். இப்போ ஒரு பாயிண்டில் என்ன ஆகும், இவர் எங்கேயாவது போய் ஒரு இடத்துக்கு நின்னா இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு இவர் அவனை தேட ஆரம்பிச்சிருவார். ஓகேவா, இங்கே வந்திருக்கானா அப்படின்னு பார்க்குறது, அவர் தள்ளி கூட நிற்கலாம் கொஞ்சம், இவர் தேடி ஓ அங்கே நிற்கிறானா. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் இவர் மூளையில் வேறு எதுவுமே ஓடாது. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதோட டே டு டேயில் வந்து அது வந்து இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி, ஒரு பாயிண்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாயர் சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டார். இந்த விஷயத்தை பண்ணுன அந்த நபர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், அதாவது ஒரு ஜஸ்ட் பார்வையாலேயே ஒருத்தர் தனக்கு அநியாயம் செய்தவர்களை வந்து கொன்ற ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து ரொம்ப நாளைக்கு மட்டும் படிச்சிருந்தேன். அந்த கதையை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், அவருக்கு ஒன்றுமே பண்ணலை சரியா, போய் அடிக்கலை, இது பண்ணலை, மிரட்டலை, டார்ச்சர் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் நியர் ஒரு தன்னுடைய அந்த ப்ரெசன்ஸ்னால பார்வையால் வருட கணக்கில் அவரை டார்ச்சர் அனுபவிக்க வச்சு சைக்கலாஜிக்கலாக மனோநிலை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் அந்த லாயர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கார். சட்டப்படி இந்த நபரை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் கிட்ட போய் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஹராஸ் பண்ணாலோ, ஏதாவது வந்து ஒரு வன்முறையை கையாண்டாலோ அப்படி தான் வந்து உங்களால் அவரை ஏதாவது பண்ண முடியும். ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதன் எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா. ஸோ இதன் இந்த கதையை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இதுதான் அந்த ராகு, அதாவது உங்களுடைய சந்திரன் வந்து போய் ராகுவோட நட்சத்திரத்தில் நின்னா இவர்கள் பலி வாங்குறது இது மாதிரி யூனிக்காக இருக்குங்க. ரொம்ப வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். அதாவது அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் ஒரு, அதாவது என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க அப்பா அம்மா அண்ணன் 4 பேருக்கும் ஒரு டிஸ்பியூட் சரிங்களா, ஒரு பிரச்சனை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா, அது இவன் சைடில் தான் நியாயம் இருக்குது, என் ஃப்ரெண்டு சைடில் தான் நியாயம் இருக்குது, ஆனால் வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. ஏன்னு கேட்டால், என் ஃப்ரெண்டு வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவங்க அண்ணன் வந்து உள்ளூர்லேயே வந்து அவங்க அப்பா அம்மா கூடவே இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டதுனால அவங்க அப்பா அம்மா என்ன யோசிச்சுட்டாங்க, இவன் அப்பப்போ வந்துட்டு போகிறாள், இவன் வந்து நம்ம கூடவே இருக்கவன், ஸோ நம்ம எங்கே அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவனோட நமக்கு வந்து பகை வந்துடும், அதனால் நமக்கு கூட இருந்து பார்த்துக்கிற பையன் தானே முக்கியங்கிற மாதிரி அவங்க, அதாவது அவங்களோட அந்த மூத்த பையன் பக்கம் வந்து சாஞ்சிட்டாங்க. அதுவும் சுத்தமாக நியாயமே இல்லை, நான் எந்த விஷயம் என்ன எதுன்னா ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல விரும்பல, அது பர்சனல் அப்படிங்கிறதுனால. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா, நியாயமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு கிளம்பின வந்தான். அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு வரவே இல்லை, அவங்க அப்பா அம்மா முகத்தை பார்க்கவே இல்லை, அவங்க அண்ணன் சொந்தக்காரங்க யாரோட முகத்தையும் பார்க்கல. சென்னை போனான், சென்னையில் வேலையில் இருந்தான், அந்த வேலையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுன்னா இந்தியாவோட வேறு நார்த் சைடில் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் அவனாகவே கேட்டு வாங்கிட்டு நார்த்துக்கு போயிட்டான். அங்கே போய் வேலை பார்த்தான், ஒரு பொண்ணை வந்து இதில் பார்த்து மேட்ரிமோனியில் இது மாதிரி பார்த்து அவனே கல்யாணம் பண்ணிட்டான். விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணு ஓகே சொல்லி அவனுக்கு அவன் கல்யாணமும் பண்ணிட்டான். கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடல, இவங்க அண்ணன் தம்பி யாரையும் கூப்பிடல, சொந்தக்காரங்க, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்க, கல்யாணம் பண்ணால் கூப்பிடலை, இவங்க எவ்வளோ தடவை அவனை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணாங்க முடியல, எங்கே இருக்காங்கிறத கூட அவன் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஒரு பாயிண்ட் மேலே போய்
இது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒய்ஃப் குழந்தையோட கிளம்பிட்டான். அவங்களோட அம்மாவோட டெத்துக்கு அவன் வரலை, சரிங்களா? அவங்க மொத்த குடும்பமுமே கதறிடுச்சு. அதாவது என்னன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்க அப்பா, அவங்க அண்ணன், நாங்கள் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், இருந்தாலும் இவ்வளோ பெரிய தண்டனை எங்களுக்கு கொடுக்காத, எதுக்குமே மசியலை. ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கல. அதாவது அவனுக்கு ராகுட நட்சத்திரத்தில் தான் வந்து அவனோட சந்திரன் இருக்கு, சரிங்களா? அது இந்த திருவாதிரியா சுவாத்தியா சரியாமங்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க. ஏன்னா நான் ஒருவேளை இப்போ அவன் எந்த நட்சத்திரக்காரன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இப்போ நம்ம அது மாதிரியா, இல்லை வந்து இதை பார்க்குற ஒருத்தவங்களோட உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களோட இது எப்படி இருக்குன்னாக்க, ஸ்பெசிஃபிக்காக அந்த நட்சத்திரத்தை நான் சொல்லலை. அதாவது இப்போ அவன் வந்து பேகை தூக்கித்தான் கிளம்புனாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணியிருக்கும். ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்லலை, போயிட்டாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய அந்த அவன் கொடுத்த தண்டனை இல்லை பழிவாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமானது. நான் கூட பேசி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், டே என்னதான் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தப்பாக நினச்சிக்காத, இதை பற்றி பேச வேணாம் நம்ம, அவ்வளோதான். எனக்கு வந்த பதிலும் அவ்வளோதான். என்னோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பன், என்கிட்ட கூட அவங்க வீட்டில் கேட்டாங்க, ஏ நீயாவது பேசி ஏதாவது சொல்லி வர வைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாலேயும் முடியல. நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னாக்க, அந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னாக்க நவீனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி அது வந்து ஒரு அரக்கன் இல்லையா, அந்த சுபானு அப்படிங்கிற ஒரு ராட்சசன் வந்து அமிர்தத்தை பருகினதுனால தலை வேற முண்டம் வேறையாக பிரிஞ்சதில் தலைப்பகுதி வந்து ராகுவாகவும், அந்த முண்டமில் வந்து தலைக்கு பதிலாக பாம்பு உருவானது தான் கேது. ராகுவை பொறுத்த வரைக்கும் தலை மட்டும், மிச்ச உடல் பாகம்லாம் பாம்பாக மாறினது தான் வந்து ராகு. அதான் வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது. இவங்க வந்து அசுர குணம் படைத்தவர்கள். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு தேவர்கள் கிடையாது. அப்படிங்கிறப்ப என்னென்னா இவர்கள் செய்யும் விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய சந்திரன் அப்படிங்கிறது உங்களுடைய மதி, உங்களுடைய மனசு, உங்களுடைய மைண்ட். ஸோ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படிங்கிறது ஒரு அசுர மனம், சரிங்களா? இவங்க பழி வாங்கிறதா இருக்கட்டும், இவங்க வந்து ஒருத்தனை போய் அடிச்சிடலாங்க, ஒரு குச்சி எடுத்து அடிச்சிடலாம், அதாவது அருவாள் எடுத்து ஒரு வெட்டு கூட வெட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா போய் கையில் காலில் உளுந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சேர்ந்தவங்களாம் எத்தனையோ பற்றி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் இந்த பழிவாங்கல் அதாவது ஒரு பர்சிஸ்டண்ட் ஒரு தண்டனை, அதனால தான் சொன்னேன் ரைட் ராயல் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க அதாவது இது மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணினா, அதாவது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், அதே மாதிரி துளராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள், அடுத்து கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்கள், அது இல்லாமல் சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கிற ஜாதகர்கள்ட்ட நீங்கள் அவர்களுக்கு துரோகம் இழைத்தால், நீங்கள் அவர்களுக்கு எதிரியாக துரோகியாக மாறினால், அவர்கள் பழிவாங்கும் விதம்ங்கிறது யுனிக்காக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு எவர் லாஸ்டிங் ஒரு வடுவை வந்து ஏற்படுத்தக்கூடியவர்கள். உங்களை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிரினா என்னென்ன பண்ணுவான் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களோ அது எதையுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் லைஃப் லாங் இம்பேக்டை ஏற்படுத்தும். அதனால் அதான் நான் சொன்னேன், இப்போ வந்து இப்போ என் இந்த என் ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க அப்பா வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து படுத்த படுக்கை ஆகிட்டார், சரிங்களா? ஏன்னா மொத்த சொந்தக்காரங்களும் லிட்டரலாக வந்து திட்டிட்டு போயிட்டாங்க, நீங்கள் பண்ண ஒரு விஷயம் எவ்வளோ பெருசாக வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து இவன் அப்படி போனதுக்கப்புறம், கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் வராததுனால வந்து அவங்க பண்ண தப்பை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப வந்து மனசளவில் அவங்க அம்மா ரொம்ப நொடிஞ்சு போய் ஒரு டெத், அதாவது என்ன சொல்கிறது, பெட்ரிடன் ஆகி டெத் பெட்டுக்கு போய் தான் இறந்தாங்க, அப்பவும் வரல, சரிங்களா? மொத்த சொந்தக்காரங்களும் வந்து திட்டி கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க. அடுத்து அவங்க அப்பாவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெட்ரிடனாக இருக்கிறப்பையும் வரலை. அதாவது என்னன்னாக்க, தே அவன்கிட்ட நான் பேசுகிறப்ப சொன்ன ஒரே விஷயம், அவங்க என்னென்னா தே டிசர்வ் இட், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அங்கே எமோஷன்ஸ்க்கெலாம் வேலையே கிடையாது. ஏன்னா சந்திரன்கிறது
எமோஷன், சந்திரன்கிறது மனம், அந்த மனம் போய் அசுரனுடைய காலில் நிற்கிது. அதாவது அசுரன் அப்படின்னாக்க கேது வேற, கேதுங்கிறவரு ஞானகாரகன் ஓகேங்களா, ஏகாந்தன். அப்பப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து மூல நட்சத்திரக்காரங்களையோ இல்லைனா வந்து இவங்க அது பேர் என்ன அஸ்வினி நட்சத்திரக்காரர்களையோ இல்லைனா மகம் நட்சத்திரக்காரர்களையோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மன்னிக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரும். இந்த மூணு ராசி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக, அதே மாதிரி சந்திரன் கேது காம்பினேஷன் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கனாக்க அட விருப்பம் சூழ்நிலை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே மன்னிச்சு சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுவும் பாம்பு கிரகம்தான் கேது, ஆனால் அவர் ஞானத்தின் உச்சம். ராகு அப்படிங்கிறது பொறாமையின் உச்சம், பழிவாங்குதலின் உச்சம், அதாவது பேராசையின் உச்சம் சரிங்களா, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டின் உச்சம். அதாவது ராகு தான் இல்லாத ஒன்றை உருவாக்குவது வந்து ராகுங்க. இன்றைக்கி நம்ம வந்து பேசுகிற செல்ஃபோன், இன்றைக்கி இருக்கிற ஹையஸ்ட் டெக்னாலஜி சேட்டலைட்டு ஃபோனு, ஃபோட்டோ எடுக்கிறது கேமராலேருந்து, நீங்கள் இன்றைக்கி வந்து இன்டர்நெட், ப்ராட்பேண்டு, ஃபேனு, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இயற்கையிலிருந்து மாறுபட்டு நம்ம வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க செயற்கையான எல்லா விஷயங்களுமே ராகு தான். ஏன்னா ராகு தான் அந்த விஷயங்களை இல்லாத ஒன்றை, ஒரு மாயையை உருவாக்குற ஒரு ராகுங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து நான் பேசுகிறேன், இதை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, இதுக்கு நடுவில் இருக்கிற மீடியம், இதுக்கு நடுவில் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்குது இல்லையா, உங்கள் ஃபோனு, அதில் இன்டர்நெட் இருக்கணும், நான் ரெக்கார்ட் பண்ணணும், அதை ஒரு பிளாட்ஃபார்ம் யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுது. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 1970s or 1980s இப்படிலாம் ஒரு விஷயம் வந்து 2020 நடக்கும், 2015 நடக்கும், நெட்டுன்னு ஒன்று வரும், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம்னா சிரிச்சிருப்பாங்க, பைத்தியக்காரனுக்கு என்னென்னமோ பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஆனால் இன்றைக்கி எல்லாமே சாத்தியமாயிடுச்சு, விர்ச்சுவல் ரியாலிட்டின்னே ஒன்று வந்துருச்சு, வீடியோ காலிங், நம்ம ஒருத்தவங்க வந்து நெட்டில் பார்த்து பேச முடியும். இதெல்லாம் வந்து ஒரு 30-40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாத்தியமாக, ஒரு கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம். அது மாதிரி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயங்களை செய்வது ராகு, பழிவாங்குதலும் அப்படியே. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களை வந்து ஃபிசிக்கலாக துன்புறுத்த மாட்டார் அவர். அதாவது இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ராசியில் பர்டிகுலராக நட்சத்திரக்காரர்கள், நான் மித்த நட்சத்திரம் இப்போ வந்து மிதுனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் மிருகசீசம் அவங்க கிடையாது. இப்போ வந்து இதே துலாமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் விசாகம் இருக்குது, அவங்க கிடையாது சரிங்களா. சித்திரை நட்சத்திரம் இருக்குது துலாமில், அவங்களும் கிடையாது. அதே மாதிரி சதயத்திலையும் வந்து வேறு நட்சத்திரங்கள் இருக்குது, நான் அவங்கள பற்றிலாம் பேசலை. நான் பேசுகிறது வந்து இந்த ராகுவின் நட்சத்திரம் மட்டும், அடுத்து சந்திரன் ராகு காம்பினேஷன் ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்துருந்தால் இன்னும் வலு அதிகம். ஒரே ராசிக்குள்ளே வேறு வேறு நட்சத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கும், கொஞ்சம் தான் அதுவும். ஆனால் சந்திரனும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நான் சொன்ன ரெண்டு உதாரணங்களுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது வந்து ஒரு, அதாவது 100% தப்புன்னு சொல்லிட முடியாது, ஆனால் என்னென்னா மன்னிக்கிற குணம் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு இரக்கமற்ற தண்டனையை ராகு வழங்குவார் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்க பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இனி நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.